ஹை விபர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எந்த சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில் பாட்டனும் மறக்காமல் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்கள்லாம் போகலாம் ஒரே வாரம் மட்டும் இது செய்யுங்க சர்மம் எப்படி ஜொலிக்குதுன்னு பாருங்கள் சர்மம் ஜொலி பார்க்க இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்ன செய்தால் சர்மத்தை அழகாக வைக்கலாம் என்பதை தெரிந்து கொள்வோம் அழகான ஒளிரும் சர்மம் என்பது ஆரோக்கியத்தின் மறுபதிவு என்று சொல்லும் அளவிற்கு சர்ம முக்கியத்துவம் வாய்ந்தது சரியான உணவு பழக்கம் சீரான வாழ்க்கை முறை போன்றவற்றால் எளிதாக ஒளிரும் சர்மத்தை விரைவாக பெற முடியும் உங்கள் சர்மம் மந்தமாக சோர்வாக இருக்கும்போது நீங்கள் மற்றவரிடம் இருந்து வேறுபாடாக உணர்வீர்கள் சர்மத்தை பார்க்க என்ன செய்வது என்னும் முயற்சியை தேடுவீர்கள் அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை மிக விரைவாகவே உங்கள் முகத்தின் பிரகாசம் கிடைக்க நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னவென்று பார்ப்போம் தொடர்ந்து ஒரு வாரம் இதை கடைபிடித்தால் சர்மத்தில் உண்டாகும் மாற்றங்களை நீங்களே உணர்வீர்கள் நீங்கள் உங்கள் முகத்திற்கு அதிகப்படியாக மேக்கப் செய்தாலும் சரி செய்யாமல் இருந்தாலும் சரி தினமும் இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பு முகத்தை சுத்தப்படுத்துவதை பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் நள்ளிரவு ஆனாலும் இதை தவிர்க்க வேண்டாம் தூங்குவதற்கு முன்பு சர்மத்தை சுத்தம் செய்துவிட்டு தூங்கினால் சர்மம் புத்துணர்ச்சியாக இருக்கும் சொல்ல உடல் ஆற்றலுக்கு இரவு உணவு போன்றுான் சர்மத்தை சுத்தம் செய்வது நீங்கள் சோம்பல் படவில்லை எனில் உங்கள் சர்மத்திற்கேற்ற நைட் கிரீமை கொண்டு முகத்திற்கும் பயன்படுத்தலாம் முகம் அதிகமாக மந்தமாக உணர்ந்தால் தினமும் இரண்டு வரை முகத்தை சுதம் செய்யுங்கள் இதனால் சர்மத்தில் இருக்கும் இறந்த தோல் செல்களை தடுக்க முடியும் சர்மத்தின் பிஹெச் அளவை பின்தொடர்ந்து தக்கவைப்பது மிக மிக அவசியம் பொதுவாக சர்மத்தின் பிஹெச் அளவானது ஐந்து முதல் ஆறு வரை மட்டுமே இருக்கும் இந்நிலையில் கிளன்சர்கள் மற்றும் ஸ்கிரப்பர்கள் இதை மேலும் கரமாக்குகிறது அதனால் சர்மத்தின் விளைவுகளை உண்டாக்காமல் இருக்க நீங்கள் தொன்னர் செய்ய வேண்டும் சர்மத்தின் பிஎச் அளவை சமநிலைப்படுத்துவதில் தோல் பராமரிப்பு முக்கியம் அதனால் உங்கள் சர்மத்திற்கு டோனர் செய்வதை மறக்காதீர்கள் அதே நேரம் இயற்கை பொருட்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட வளரி மற்றும் கற்றாழை போன்றவற்றை பயன்படுத்துங்கள் சர்மத்தின் பிஎச் அளவு சரியாக இருக்கும்போது சர்மத்தின் பிரச்சனை இருக்காது முகத்தில் முகப்பரு தித்துக்கள் நேர்த்தியான கொடு போன்றவை சர்மத்தின் ஜொழிப்பை பெருமளவு கெடுக்கக்கூடியவை இவையெல்லாம் வராமல் தவிர்க்க வேண்டும் அல்லது ஆரம்ப காலகட்டத்திலே தடுக்க முயற்சி எடுக்க வேண்டும் முகத்தில் பெருமளவு பாதிப்பு இருந்தால் உங்களுக்கு இயற்கை பொருளில் இருந்து தயாரிக்கப்பட்ட சீரம் பெருமளவும் கை கொடுக்கும் இது வாய்தான தோற்றத்தை கொண்ட சர்மம் முதல் கரும்புள்ளிகளுக்கு தேர்வு கொடுக்கும் உங்கள் சர்மத்திற்கான சீரத்தை தேர்வு செய்து பயன்படுத்துங்கள் சர்மத்தை அதிகமாக பாதிப்பதில் முதலிடம் கடுமையான வயலினால் உண்டாகும் வரும் இவை அதிகமாக சர்மத்தில் படும்போது திர்கள்ற்றமம்டையும் சர்ம புற்றுநோய் உண்டாகும் அளவிற்கு விரியம் கொண்ட சூரியனிடம் இருந்து வரும் புறவுதா கதிர்கள் சர்மத்தின் பழபளப்பை உறிஞ்சி இக்கதிர்களில் இருந்து சர்மத்தை காப்பாற்றிக் கொள்ள சன்ஸ்கிரீன் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டாம் அதே நிறம் வாய்ப்பு கிடைத்தால் சன் பாத் என்னும் சூரிய குளியலை சில நிமிடத்திற்கு மேற்கொள்ளுங்கள் உடற்பயிற்சிக்கும் சர்மத்தின் ஜொலிப்பிற்கும் சம்பந்தம் உண்டு சர்மத்தில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்ற உடற்பயிற்சி உதவும் திசைகளை நெகிழ வைக்க யோகா ஜிம் ஜாகிங் என உங்களால் இயன்ற பயிற்சி செய்யுங்கள் இது வயர்வையும் உடல் நச்சுக்களையும் வெளியேற்றுகிறது சர்மத்திற்கு இரத்த ஓட்டம் தடையின்றி கிடைக்க செய்யும் பிறகு ஆரோக்கியமான ஒளிரும் சர்மம் கிடைக்கும் மன அழுத்தம் இருந்தாலும் கூட அது சர்மத்தில் பிரதிபலிக்கும் என்று சொல்வார்கள் வயதான சர்மத்தோற்றம் நேர்த்தியான கோடுகள் சுருக்கங்கள் போன்றவற்றிற்கு மன அழுத்தமும் காரணம் அதை இந்த உடற்பயிற்சி செய்வதன் மூலம் போக்கிவிட முடியும் ஆரோக்கியம் போன்றே சர்ம ஆரோக்கியத்திற்கும் பிரத்யேகமான உணவுகள் உண்டு இது உண்மையும் கூட தொடர்ந்து ஒரு வாரம் உங்கள் உணவு முறையை சர்மத்திற்கு ஏற்றப்படி மாற்றி பார்த்தால் சர்மத்தின் ஜொலிப்பைக் காணலாம் சர்மத்தின் பிரகாசத்தையும் நீங்கள் பார்க்கலாம் குறிப்பாக தக்காளி புரோக்கலி உல பருப்புகள் அவகேடா பழம் கீரை மீன் எலுமிச்சை ஆரஞ்சு இனிப்பு உருளைக்கிழங்கு போன்றவற்றை தினமும் ஒரு செய்து சேர்த்து வித்தியாசம் நன்றாகவே இருக்கும் சர்ம வறட்சியை சந்திக்காமல் இருக்க பொதுமனை நீரை குடிப்பது நல்லது ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க தேங்க்யூ